டேய் சூசே, வாசல்ல ஃபாரின் டூரிஸ்ட்லாம் வண்டியில வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க பெட்டி படிக்கலாம் கொண்டு ரூம்ல வைக்காம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? இங்க பாரு முக்கியமான செய்தி. ஆமா, வக்கீல் செத்து போயிட்டாரு. என்ன விட எங்கேயோ அடிச்ச பந்து எப்படி கரெக்டா அவர் தலை வந்து படும்? டேய் இவரெல்லாம் எப்போ சாக வேண்டி வர்றா? கிரிமினல்ஸ்க்கா ஆஜராகிட்டு இருந்தாரு. எங்கேயோ அடிச்ச பந்து நெத்தியில பட்டு செத்து போயிட்டாரு. உடன் அது எப்படி எங்கேயோ அடிச்ச பந்து கரெக்டா அவர் தலை வந்து படும் கேக்குறேன். டேய் இதான் கிரிக்கெட் பால்னு வச்சுக்கோ, இது எப்படி போட்டா நெத்தியில படாதா? இது எப்படி படும்? ரத்தம். சாரிடா சூசே, நான் உன்ட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன், நீதான் நம்ப மாட்டேன்ட்ட. வேற வழி இல்லாம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட வேண்டியதா போச்சு. என்ன மன்னிச்சிடறா, இந்த ரத்தத்தை தொடச்சுக்கோ. தொடச்சியா? லட்சுமி கொடு, போய் டியூட்டி பாரு. போ, இன்னொரு செய்தியை பாரு. இன்னொன்னா, 10 வயது சிறுவன் ஆஸ்பத்திரியில் அனுமதி. விளையாடும் போது செங்கல் படாத இடத்தில் பட்டது. இதுல என்னடா இருக்கு? இதெல்லாம் நடக்கிறது தானே. செங்கல் எப்படி படாத இடத்துல படும்? இப்ப உதாரணத்துக்கு இத செங்கல் வச்சுக்கோ. இப்ப இது படம் இல்ல ரோசி, இத செங்கல் சொல்லி இது படம் இடத்துல பட்டுச்சு. சும்மா ஜோக் அடிச்சுட்டு இருந்தேன். படாத இடம்ங்கிறது இதுதானா? என்னது? இல்ல, உங்க பொண்ணு கூட வந்ததுனால உங்க பிஏ நினைச்சேன். போலாம் முதலாளி. என்ன பொட்டி இது? இது அந்த பிகர் விட்டு போன பெட்டிக்குள்ள 40 கிலோ கஞ்சா இருக்கு. யுவர் அட்டென்ஷன் பிளீஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுடைய பயோடேட்டா சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? என்னது இது? இங்க ஒரு பொமரியன் நாய்க்குட்டி உட்கார்ந்துருக்குது. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சமாவது குலைக்கிறா பாரு. இன்டர்வியூக்கு இதெல்லாமா வருது? ஏய் குட்டி, அபவுட் டைம். அத பாரு, அது எங்க ஓனர் டாக்டர் லாரா மாதிரியே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க ஓனர் வெளியே எங்கயோ தப்பு பண்ணிருக்காருன்னா அர்த்தம். முதல்ல நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, தெரியுதா? நான் என்னடா தப்புன்னுட்டேன் செல்லம்? இடியட், ஏன்ரு என் மடியில உட்கார்ந்து இருக்க? ஐ அம் சாரி முதலாளி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி? என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா? இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்த. சரி சொல்லிட்டு போ. இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா. தேங்க் யூ டா. ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கத மறச்சிட்டீங்களே, அதான் நல்லா இல்ல. என்னடா உளற? 25 வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு? அதான் நீங்க வரைஞ்சு வச்ச ஓவியம் ஒண்ணு 5 அடி 7 எங்கலத்துல வந்து உட்கார்ந்துருக்குது, வந்து பாருங்க. ஓவியமா? என்ன உளறா? உங்க பாருங்க, உங்க பாப்பா பாத்தீங்களா? நம்ம லாரா மாதிரியே இல்ல, அச்சடிச்ச மாதிரியே இருக்காளடா. அச்சடிக்கல முதலாளி, ஆண்டவன் உங்களை ஆள் வச்சு அடிக்கிறான். சொல்ற? ஆமா, உங்க வாரிசுல ஒண்ணு கோடீஸ்வரி, இன்னொன்னு கோடி வீட்டு ஈஸ்வரி. பேசாதேன்றியா? கூப்பிடுறியா முதலாளி? இனிமே உங்க சொத்தை பிரிக்கணும்னா பாதி பாதியா பிரிச்சாகணும். இல்ல இல்லடா, மொத்த கில்மாவும் இவளுக்கு தாண்டா. இவளுக்கே மொத்த கில்மாவும்னா அப்ப வீட்டுல இருக்காளே அவளுக்கு என்ன உப்மாவா? அவளுக்கும் அதே கில்மாதான் முதலாளி. காலையிலேயே டூப்ளிகேட் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே? பாருங்க, இப்ப உளர ஆரம்பிச்சிட்டீங்க. உடனடியா வாணியம்பாடி டாக்டர்கிட்ட போய் காசு நிக்கிற வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும். நீ டாக்டர் மாத்திரபூத்தை போய் பாரு. எதுக்கு? உங்க வீக்னஸ்க்கு நான் அவரை போய் பார்க்கணுமா? மென்டல் மாதிரி பேசுறியாடா. டேய் ஏர்போர்ட்ல பாத்திய லாரா, அவளும் இவளும் ஒத்தி தான்டா. ஒருத்தி எதுக்கு ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க? நான் என்ன பார்சல் சர்வீஸா நடத்துறேன். அப்படின்னா ஆசை, நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதே போலதான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் அவளை இன்டர்வியூ குறை சொன்னேன். ஆஹா, ஒர்க்கர்ஸ் நடுவுலயே ஒரு ஓனாய் போந்துருச்சே. ஓனர் இருக்கிறாங்களே, அவதான் என் பொண்ணுங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. நீ வாய திறந்த உன் சீட்டு டர்ரு. முதலாளி, நான் எதை வேணாலும் க்ளோஸ் பண்ணுவேன், ஆனா என் ஃப்ரண்ட் டோரை மட்டும் க்ளோஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சு. உன்னோட ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணல, பேக் டோர் ஓபன் ஆயிடும். என்ன சொல்றீங்க? பின் வாசல் வழியா துரத்திடு வேண்டா. ஆகா, இக்கட்டுல மாட்டிக்கிட்டேனே. முதலாளி பொண்ணுன்னு தெரியாம பொமரேன நாய்க்குட்டி அது இதுன்னு சொல்லிவிட்டதே. முதல்ல கையில கால விழுந்தாலும் மன்னிப்பு கேட்டாங்க. சீட்டு டர்ற.
Good morning, sir. Good morning. எம்டி இவர் குஷ் பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் காலையிலே சொல்லிட்டாங்கப்பா. அதை எப்படி காலையில சொல்லிருப்பா? காலையில தான் குட் மார்னிங் சொல்ல முடியும். என்னையாடா இல்ல முதலாளி, ஏண்டா குட் மார்னிங் சொல்றதுல காலையில என்னடா இவ்வளவு குழப்பம்? பாப்பா ஏதோ வயதை வரி சொல்லிருச்சு, நீங்க சீக்கிரமா இன்டர்வியூ ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிச்சுக்கோங்க. உங்க பேர் மிஸ் லாரா இல்ல? எஸ் சார். அஜய் ஜெ, என்னது அசிங்கம் பிடிச்ச மாதிரி லாரா கோரான்னுகிட்டு? அது லாரின் கூட பேரை மாத்தி வச்சுக்கோ, அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. உனக்கு கூட தான் சூசைன் பேர் இருக்கு, அதை மாத்தி. ஆமா, தமிழ்நாட்டில் எத்தனையோ அழகான தமிழ் பேர் இருக்கிறப்போ லாரான்னு ஏன் ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கீங்க? நீங்க நினைக்கிறது தப்பு சார், லாராங்கிறது தமிழ் பேர் தான். லாரா தமிழ் பேரா? என் அம்மா பேரு லாவண்யா, அப்பா பேரு ராஜேஷ். ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் என்னோட பேரா வச்சிருக்கேன். பாத்தீங்களா, திஸ் இஸ் கால்டு பண்பாடு. கால் தெரியுற மாதிரி கர்டன் கிளாத்ல ஸ்கர்ட் போட்டிருந்தாலும் கல்ச்சர்னு வரும்போது அந்த கண்ணகிவியே நீங்க டச் பண்ணிட்டீங்க. கூப்பிடுங்க சூசா, வர்றேன்டா. நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எங்க படிச்சீங்க? ஹோட்டல்ல? என்னது? சாரி, லண்டன்ல. இது என்ன கேணத்தனமா இருக்கு? இந்த சப்பலை பண்றது தான் கல்யாண மண்டபத்திலே சொல்லி தராங்க இல்ல, இதுக்காக லண்டனுக்கு போணுமா? இவளுக்கு தான் அறிவு இல்ல, இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல. டேய், என்ன அறிவு பத்தி நீ பேச கூடாதா? வேலைக்கு வந்த பூசுல கழுத்துல கட்டற டை தூக்கி இடுப்புல கோமணமா கட்டின பையதானடா நீ. தேவையில்லாத ஜர்க்கடா இதெல்லாம். முதலாளி, இவ்வளவு நேரம் பொண்ணை திட்டினா பொறுத்துக்கிட்டேன், ஆனா இப்ப அவளுடைய அப்பனையும் அவமதிக்கிறான். இதை என்னால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க, மேடம் யாருன்ற உண்மையை நான் இப்பயே போட்டு பேக்டோர். ஓகே, உங்களுக்கு வேலை கொடுத்து 6 மாசம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நான் எம்டி ஆகுற வரைக்கும் உங்க ஹோட்டல விட்டு போக மாட்டேன். I was just joking. Good spirit. Sir. Okay, you are appointed. Thank you, முதலாளி. Thank you. Thank you, sir. வசமா மாட்டனா வரட்டும். ஏய், ரெஜிஸ்டர் கூட. டைம் என்ன? டைம் கூட பார்க்க தெரியாதா? இந்த கேலி கிண்டல அங்க வேணா வெளிய போ. ஏய் மேடம், யூ கம் திஸ் சைடு, யூ கோ தட் சைடு. அறிவு கிட்டவனே மேடம், நீங்க உள்ள போங்க, நீ வெளிய போ. ஏய் நில்லு, 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்க, அவட்ட என்ன கேளு. 10 நிமிஷத்து போய் அவகிட்ட கேட்டிட்டே நீங்க உள்ள போங்க மேடம். நில்லு, 10 நிமிஷம்ங்கிறது உனக்கு கேவலமா இருக்கா? அந்த 10 நிமிஷத்துல தான்டா உலகத்திலே மிகப்பெரிய ரெண்டு பேரும் கீழே இடிஞ்சு விழுந்திருக்கா. அத தெரிஞ்சு ஹிஸ்டரிய பத்தி நீ என்கிட்ட சொல்றியாடா? மேட்டர் தெரிஞ்சதுனா நீ ஏன் இடிஞ்சு கீழே விழுந்து சுக்குநூறு ஆயிருவடா? என்ன மேட்டர்? மேட்டர் சொல்ல முடியலடா. பரவாயில்ல சொல்லு. சொன்னா ஏன் மீட்டருக்கே ஆபத்து வந்துருடா? இங்க பாரு, இவ மேனி மினுக்கிட்டு வந்தா இவளை பார்த்து சொல்லி விட்டுருவேன்னு நினைச்சியா? இந்த ரெஜிஸ்டர் எடுத்து கொடுத்து மேடம் உள்ள போங்க அப்படின்னு சொல்லுவேன்னு பாக்குறியா? அதான் இந்த சூசைட் நடக்காது. இவ அழக பார்த்து இந்த ஆசை நீ மயங்கலாம், ஆனா இந்த சூசன் நான் மயங்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அழக பத்தி யார் பேசுறதுன்னு ஓவர் கோட் போட்ட மாதிரி இருக்கிற நீ, அவங்க உலகளை ரேஞ்சில இருக்கிறாங்களா? அவங்களை பத்தி அப்படிலாம் சொல்ல அழகியா இருந்தா எவ்வளவு தானே மாசம் பூரா வேலை பார்த்தா தான் 5000 ரூபாய் சம்பளம். இல்லைன்னா அவ குடும்பமே நடுத்தரவு நிக்கணும். என்ன சத்தம் இங்க? என்னடா வாயில துணி? சட்டைய கவி எடுத்துட்டா முதலாளி. அட பாவி, காலையில டிஃபன் சாப்பிடலையா? இல்ல, லாண்டரிக்கு போறதுக்காக எடுத்தேன். வாய் என்ன வாஷிங் மிஷின்? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அந்த பொண்ணு 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கு, அவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க. இதுக்கு தான் சொன்னேன் முதலாளி, நான் இப்பவே உண்மையை சொல்ல போறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நான் சொல்றேன் சார். சார், மேடம் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தாங்க, அதுக்காக இவன் டியூட்டிக்கு அனுப்ப மாட்டேங்கிறான். மேடத்தை உடனடியா டியூட்டிக்கு போக சொல்லுங்க நீங்க. இவன் சொல்றதை நம்பாதீங்க. இந்த பொண்ணு வேலைக்கு வந்ததுல இருந்து மேடம் மேடம் சொல்லி ஐஸ் வைக்கிறான். இவனுக்கு இவளுக்கு ஏதோ கனெக்ஷன். 10 நிமிஷமா இருந்தாலும் சரி, 10 செகண்டா இருந்தாலும் சரி, பண்ணிச்சு விட்டுருவீங்களா? ஷட் அப். இங்க எல்லாருக்கும் ஒரே பிரின்சிபல் தான். மறுபடியும் நாளைக்கு லேட்டா வந்தீங்க, யூ வில் பி டிஸ்மிஸ். யார் பேர்ல ரூம் போறோம்? அசோக் மேதாமா. யார் அந்த அசோக் மேதா? ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேத்தாவோட குசின் பிரதரா? அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு, டெல்லியில இருந்து வர்றாரு. எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு? இந்த காயத்ரி ரேப்பிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு. ஓ, அந்த கேஸா? வரட்டும் வரட்டும். வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு, போகும்போது அமரர் ஊரில்தான் போக போறாரு. ஏன்? ஏன்னா அந்த கேஸ வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான். அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாத்தான் போறான். இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க, அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான்? டேய் சூஸ், வரட்டும்டா அந்த அசோக் மேத்தா, வரட்டும். இதே ஹோட்டலையே ஸ்டே பண்ணட்டும். ஏன்னா அவரை கொலை செய்ய போறவனும் இதே ஹோட்டல் ஆண்டா இருக்கா? வராது. நான் தான் சார் அது. எனக்கும் அசோக் மேத்தாவை பிடிக்காது சார். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் தி ஹோட்டல் கோட்டை விடுங்க சார். மாசம் 10000 ரூபாய் சம்பளம் வாங்குவியா? பிடித்தம் போக 8000 தான் சார் தரனுக்கு. ஆனா என் கெஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் செலவுன ரூம் போடுறேன். போடுங்கட்டு. இந்த வேலையில வச்சுக்காத. அந்த வேலையில இங்க வச்சுக்காதீங்க. ரூம் தர முடியாதா? முடியாதான். நானா?
இந்த காயத்ரி ரேப் பண்ணி கம்மியானிட்டு இருக்கானே முகில்கிற பையன், அவனை பெத்த தகப்பனே நான் தான்.